அரங்கியலும் தரம் 13 நாடக விமர்சனம் தேர்ச்சி 5.0 நாடகமும் அரங்க கலைகளும் தொடர்பாக பல்வேறு படைப்புகளை நயக்கவும் விமர்சிக்கவும் உட்படுவர். தேர்ச்சி மட்டம் ஆக்கபூர்வமான விமர்சனத்தை கட்டி எழுப்புவர். செயற்பாடு நாடகம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு விமர்சனத்தில் ஈடுபடுவோம். விமர்சகர் ஒருவருக்குரிய தகுதிகளை அல்லது தகமைகளை அறிந்து கொள்வோம். இதில் நாங்கள் தேர்ச்சி நாடகமும் அரங்க கலைகளும் தொடர்பாக பல்வேறு படைப்புகளை நயக்கவும் விமர்சிக்கவும் உட்படுவர் என்ற வாக்கியத்தில் இரண்டு விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒன்று படைப்புகள் என்றதை முதல் நயக்க பழக வேண்டும், நயத்தல் அதாவது ரசித்தல். இரண்டாவது அதனை விமர்சிக்க பழக வேண்டும். நயத்தலின் ஊடாகத்தான் விமர்சனம் உமக்கு வரும். ஆகவே நயத்தல் ஊடாக விமர்சிக்க நாங்கள் பழகிக்கொள்வோம். செயற்பாடு தொடர்பான விளக்கம். முதலாவதாக நாங்கள் நயத்தல் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நயத்தல் என்றது என்பதன் பொருள் அழகு, இன்பம், திறன், மேன்மை என்ற சொல்லுக்குள் நாங்கள் கொண்டிடலாம். ஒன்றை படைப்பது சுவைப்பதற்காகவே. ஆகவே கலைகள் எப்பவுமே நயப்புக்குரியவை. அவை இலக்கியமாகவோ ஆற்றுகையாகவோ இருக்கலாம். நயத்தல் ஊடாக ஒரு செய்தியை அல்லது பல செய்திகளை மக்களுக்கு வழங்கலாம். இந்த செய்திகள் அறிவூட்டும், மகிழ்வூட்டும், சிந்தனையை கிளறும், மாற்று வழியை சிந்திக்க வைக்கும். ஆகவே நயத்தலின் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்போவுமே இந்த நயத்தல் என்றது ஒரு விடயத்தை நாங்கள் படைப்பதன் ஊடாக அதனை சுவைக்கின்றோம். சுவைத்ததன் பிற்பாடு அதனை திறனாய்வுக்கு உட்படுத்துகின்றோம். அதாவது எப்படி இருக்கின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்பதை திறனாய்வுக்கு உட்படுத்துவோம். ஆகவே இந்த வடிவத்தில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். படைத்தல், அதுக்கு பிற்பாடு சுவைத்தல், பிறகு திறனாய்தல். திறனாய்வுக்கு பிற்பாடு அதிலிருந்து எழுகின்ற வினாக்களை அல்லது கேள்விகளை அல்லது ஒரு செயல்களை அல்லது ஒரு சம்பவங்களின் மூலம் திரும்பவுமே நாங்கள் படைத்தலுக்கு போகின்றோம். படைத்தல், பிற்பாடு சுவைத்தல், பிறகு திறனாய்தல் என்ற விடயங்கள் முக்கோண வடிவங்களே சுழன்று கொண்டு வரும். ஆகவே கலைப்படைப்பை எப்பவும் நாங்கள் படைத்து அதனை சுவைத்து திறனாய்வுக்கு உட்படுத்தல் வேண்டும். இந்த நயத்தல் பகுதியை நாங்கள் இரு நிலைகளில் பார்க்கலாம். ஒன்று வாசிப்பு நிலை, இரண்டாவது ஆற்றுகை நிலை. ஆற்றுகை நிலையில் நாங்கள் நயக்கலாம். வாசிப்பு நிலையில் நயக்கும் போது ஒரு நாடக பாடத்தை வாசிப்பு நிலையில் நயக்கும் போது அதன் அடிப்படையான அம்சங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் நயத்தல் வேண்டும். அதாவது நாடக பாடம், எங்களுக்கு தரப்பட்ட நாடக பாடங்களை வாசிப்பதன் மூலம் நாங்கள் அந்த நயத்தல் பகுதிக்கு போக இல்ல, அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்குது, அதனை நாங்கள் மனதில் நிறுத்தி அதனை நயக்கல் வேண்டும். ஒன்று முதலாவது விஷயம், நாடக பாடத்தை நயக்கல நாங்கள் கதை, அந்த கதை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அந்த கதை சொல்லப்படுவதற்கு அந்த பாத்திரங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை நாங்கள் பார்த்தல் வேண்டும். பாத்திரங்களின் ஊடாக அந்த மக்களுக்கு என்ன கருவை, என்னத்தை சொல்ல விளைகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த சொல்லப்படுகின்ற விடயம் எந்த மொழியின் ஊடாக, மொழி செழுமையின் ஊடாக சொல்லப்படுகின்றது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த மொழியினுடைய கதை, அந்த மொழி எவ்வாறு பின்னப்பட்டுள்ளது, அதாவது கதை பின்னலை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கதை பின்னலை வளர்த்து செல்வதற்கு மேடை குறிப்புகள் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதையும், அதனுடைய நாடக வகை சொல்லாடல்கள் போன்றவற்றையும் நாங்கள் இந்த நயப்பினூடாக அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு ஏ லெவல் உள்ள மாணவர்கள் நாங்கள் 6 தவணைக்குமாக 6 நாடக பாடங்களை நாங்கள் கற்கின்றோம். அதுல முதலாவது இடிப்பஸ் நாடகம் கற்கின்றோம். முதலாம் தவணையில் நாங்கள் இடிப்பஸ் நாடகத்தை கற்கின்றோம். இடிப்பஸ் நாடகத்திலே முதலாவது இடிப்பஸ் நாடகத்தை வாசித்தல்,
அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்த அந்த பகுப்பாவின் பிற்பாடு அதனை நாங்கள் நயக்கின்றோம். நயந்த பகுதியினை நாங்கள் செய்து பார்க்கின்றோம். இந்த செயல் ஒழுங்கில தான் நாங்கள் ஏலவெல்லுடைய நாடக பாடங்களை வாசிக்கின்றோம். அதன் அடிப்படையில் இடிப்பஸ் நாடகத்தை வாசித்து அதில் நயந்த பகுதியாக இடிப்பஸ் மன்னன் கூறுகின்ற வாக்கியங்களை நான் நயந்ததனை உங்களுக்கு கூறுகின்றேன். என் பிறப்பில் பழிவினை நிறைந்தவனாகவும் திருமணத்தில் பழிவினை நிறைந்தவனாகவும் குருதி சிந்தியதில் பழிவினை நிறைந்தவனாகவும் நான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நிலையில், ஓ ஒளியே, நான் மீண்டும் ஒருபோதும் உன்னை பார்க்காதிருப்பேனாக என்பதை கூறுவதன் ஊடாக இடிப்பஸ் நாடகத்தினுடைய கதையும் கருவும் அவனுடைய குணாம்சங்களும் இந்த இடிப்பஸ் நாடகத்தினூடாக வெளித்தெரிவதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் கற்கின்ற பாடம் கோடை. கோடை நாடகம் மகாகவி உருத்திரமூர்த்தியால எழுதப்பட்ட நாடகம். அதில் பஞ்சியர், மாணிக்கம், செல்லம், கமலி, சோமு போன்ற பாத்திரங்கள் வருகின்றன. அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே நயக்கக்கூடியதாக பல்வேறுபட்ட வாக்கியங்கள், சொல்லாடல்கள் அமைந்திருக்கின்றன. அதில் நான் நயந்த பகுதியாக பஞ்சியர் கூறுகின்ற வாக்கியம், என்றோ ஒரு நாள் இருந்து பார் மாணிக்கம், நின்றந்த கோயில் நிமிர்ந்து நெடுந்தூரம் பார்த்து பயன்கள் விளைகின்ற கோபுரமும், வேர்த்து கலைஞர் விளைத்த மணிமண்டபமும், வீதிகளும் நூறு விளக்கும், பரதத்தின் செய்தியை கூறும் சிலம்பு சிறு பாதம் ஆடும் மரங்கும், அறிஞர்கள் சுவஞர்கள் நாடி புகுந்து நயந்திட நீ சோமனுடன் ஊது குழலில் உயிர் பெற்று உடல் புலகித்து ஆதி அறையில் அமரும் கடவுளுமாய், என்றோ எழும் இருந்து பார் என்று கூறுவதன் ஊடாக இந்த நாடகத்தினுடைய மிக முக்கியமான விடயங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. வாசிப்பு நிலை நயத்தின் ஊடாக இதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்தது மூன்றாவதாக நாங்கள் கற்கின்ற நாடக பாடம் ராவணேஷன். ராவணேஷன் நாடகத்தில் ராவணன், மண்டோதரி, கும்பகர்ணன், இந்திரஜித், ராமன், லக்குமணன் போன்ற பல்வேறு பாத்திரங்கள் இதில் இடம்பெறுகின்றன. இந்த பாத்திரத்தில் சமூக விலாசம், தர்க்க தெருக்கள் போன்ற பாடல்களும் இடம்பெறுகின்றன. இதில் ராவணனுடைய வீரத்தை, ராவணனுடைய பாத்திர பண்பை பின்வருமாறு கூறுகின்றார். அண்டங்கள் கண்டங்கள் ஆகாசம் எங்கனும் அதிகார வலு கொண்டவன், தண்டம் கை கொண்டவன், எண்டிசை வென்றவன், மிண்டு புகழ் கொண்டு வாழ்வோன் என ராவணேசனுடைய வீரமும் ராவணேசனுடைய புகழ் இங்கே கூறப்படுகின்றது. இந்த பகுதியை நாங்கள் நயத்தின் ஊடாக கண்டுகொள்ளலாம். அதன் ஊடாக அவனுடைய குணாம்சங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற நாடகம் ஹிங்லியர். ஹிங்லியர் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகம். அதில் ஹிங்லியர் வருகின்றார், கிளஸ்டர் பிரபு வருகின்றார், எட்கார், ஹார்டிலியா போன்ற பல்வேறு பாத்திரங்கள் வருகின்றன. அதில் ஹிங்லியர் ஒரு கட்டத்தில் கூறுகின்ற வாக்கியம் மிகவும் உன்னதமான வாக்கியங்கள். காற்றே வயிறு முட்ட முழங்கு, அக்கினியை உமிழ்ந்து விடு, மழை காற்று இடி மின்னல் என் பிள்ளைகளே அல்ல, பஞ்ச பூதங்களே, இரக்கமின்மையால் நான் உங்களை வருத்த மாட்டேன், வறிய வலிமையற்ற பலவீனமான வெறுக்கப்படும் ஒரு வயோதிபனாக நிற்கின்றேன் என்று அவர் தன்னுடைய வயோதிப காலத்தில் சொல்லப்படுகின்ற வாக்கியம் மிகவும் ரசிக்க நயப்புக்குரிய வாக்கியங்களாக அமைந்துள்ளது. இவ்வாறு பல்வேறுபட்ட சொல்லாடல்கள் இங்கு நயப்புக்குரியதாக காணப்படுகின்றன. இதைவிட இங்கு பாடகர் குழு, அதாவது கோமாளி பாடுகின்ற பாடலும் மிக நயப்புக்குரிய பாடலாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற நாடக பாடம் ஒரு பாவையின் வீடு. ஒரு பாவையின் வீடு நாடகம் ஹென்றி இப்சனால் எழுதப்பட்ட நாடகம். இது ஒரு யதார்த்தவாத நாடகம். இதில் ஹெல்மர், நோரா, கிறிஸ்டினா லிண்டே, புரோஸ்டட் போன்ற பல்வேறு பாத்திரங்கள் வருகின்றன. இதில் ஹெல்மர் கூறுகின்ற வாக்கியங்கள், ஒவ்வொரு பாத்திரங்களும் அவர்கள் கூறுகின்ற சொல்லாடல்கள் மூலம் நாம் அந்த பாத்திரத்தினுடைய குணங்கள் இல்லாவிட்டால் இன்னொரு பாத்திரத்தினுடைய குணங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இங்கே கெல்மர் கூறுகின்ற சொல்லாடலில் இருந்து நாங்கள் நோராவினுடைய குணாம்சத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எத்தகையதொரு வினோதமான சின்னஞ்சிறுசினி, சரியாக உன் அப்பரை போலவே எப்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்தும் பணத்திலே கண்ணை வைத்துக்கொண்டு அது கிடைக்கும் மாத்திரத்திலேயே
உங்களது விரல்களின் ஊடே வழுக்கி கொண்டு போய்விடுகின்றது என்று கூறப்படுகின்ற வாக்கியங்களின் ஊடாக நோராவினுடைய குணாம்சங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற நாடக பாடம் சாகுந்தலம். சாகுந்தலம் காளிதாசரால் எழுதப்பட்ட நாடகம். இங்கு சகுந்தலை, துஷியந்தன், அனுஷியை போன்ற பல்வேறு பாத்திரங்கள் இதில் இடம்பெறுகின்றன. இதில் சகுந்தலை துஷியந்த மன்னனை கண்டு துஷியந்தன் அந்த இடத்தை விட்டு நகரும் போது சகுந்தலையால் கூடப்படுகின்ற வாக்கியங்கள். ஐயோ, என்னால் நடக்க முடியவில்லையே, இருந்தா போல் இந்த பக்கத்தில் ஏதோ நோவுகிறதே. ஆ அனுஷியை, என் அடியில் இந்த தற்பப்புல்லின் நுனி குத்தி விட்டது. இதோ இந்த முச்செடியின் மேல் என் மரவுரியாடை அகப்பட்டு கொண்டதே என கூறுவதன் ஊடாக நாங்கள் இந்த சகுந்தலையை நயக்கக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு நாங்கள் இந்த நயத்தின் ஊடாக ஒவ்வொரு நாடக பாடத்தினின் ஊடாகவும் நாங்கள் நயப்புக்குரிய பகுதிகளை நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். நமக்கு தரப்படுகின்ற 6 நாடக பாடங்களிலும் இருந்து நாம் ஒவ்வொருதருக்கு ஒவ்வொரு விதமான பாத்திரங்கள் பிடிக்கும். முதலாவதாக நீங்கள் அந்த நாடக பாடத்தை முழுமையாக வாசித்து அந்த வாசித்ததன் பிற்பாடு உங்களுக்கு எந்த பாத்திரம் பிடித்திருக்கின்றதோ அந்த பாத்திரத்தையும் அந்த பாத்திரம் கூறுகின்ற எந்த வாக்கியம் உங்களுக்கு, எந்த சொல்லாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதோ அதனையும் ரசித்து பழக வேண்டும். அடுத்ததாக நாங்கள் நயத்தல் பகுதி முடிந்தது. அடுத்ததாக நாங்கள் விமர்சன பகுதிக்கு போவோம். விமர்சனம் என்பது திறனாய்வு, மதிப்பீடு, ஆய்ந்து கூறல், குறை நிறை காணல் என பல்வேறு பொருட்களில் கூறப்படுகின்றன. பல்வேறு விளக்கங்கள் இதுக்கு கூறப்படுகின்றன. இதில் திறனாய்வு என்பது திறனை அல்லது திறத்தை அறிதல் என பொருள்படும். ஒரு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களின் பண்புகளை ஆராய்ந்து அதன் உண்மை தன்மையையும் அதில் கூறப்பட்ட நேரெதிர் தன்மையையும் உரைப்பதாகும். இந்த விமர்சனம், இந்த திறனாய்வை பற்றி கைலாசபதி அவர்கள் 3 வகைக்கு உட்படுத்துகின்றார். ஒன்று பகுப்பாய்வு திறனாய்வு, ரசனை முறை திறனாய்வு, பாண்டித்ய திறனாய்வு என 3 வகைக்குள் உட்படுத்துகின்றார். இதில் ரசனை முறை திறனாய்வு என்பது ஒரு சொல்லை அல்லது ஒரு படைப்பை அதன் இலக்கண விதிகளுக்குள் நின்று அணுகாமல் அனுபவ ரீதியாக ஆய்ந்து அணுகுதல் ரசனை முறை திறனாய்வு என்று கூறுகின்றார். இந்த ரசனை முறை திறனாய்வுக்குள் ஆடல், பாடல், சொல்லாடல்கள் அடங்கும் என கூறுகின்றார். ஆகவே இந்த திறனாய்வு என்பது இந்த கலைகளுக்கு உரியதாகவே கூறுகின்றார். திறனறிந்து சொல்லுக சொல்லை எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை என சொல்லப்படுகின்றது. அடுத்தது மதிப்பீடு என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மதிப்பீடு என்பது ஒரு வகையான தீர்ப்பு, ஒரு அளவுகோல் அல்லது ஒரு விதிமுறைகளை கருத்திற்கொண்டு ஒரு பொருளின் தகுதி மற்றும் முக்கியத்துவம் ஆகியவற்றின் முறையான உறுதிப்பாடாக கூறுகிறது மதிப்பீடு என்று சொல்லப்படுகின்றது. ஆய்ந்து கூறுதல், ஒரு விடயத்தினை ஆய்ந்து அறிந்து கூறுதல். குறை நிறை காணுதல், ஒரு படைப்பினை குறைபாடாக உள்ள விடயத்தையும் நிறைவாக உள்ள விடயத்தையும் அறிந்து கூறுதல். ஆகவே விமர்சனம் என்பது இந்த 4 பொருட்களுமே படைப்புக்கு நாங்கள் முன்வைக்கலாம். ஆகவே இந்த விமர்சனங்களை வைத்துக்கொண்டு நாம் இந்த விமர்சனம் அல்லது இந்த திறனாய்வு எப்பொழுது எங்கே தோற்றம் பெற்றது என்ற கேள்வி எழலாம். ஆகவே இந்த விமர்சனம் என்பது எங்கே தோற்றம் பெற்றது என்று நாங்கள் ஆராய்கின்ற போது மானுட நாகரிகத்தின் பல்வேறு கூறுகளையும் சிந்தனைகளையும் உள்ளடக்கி இலக்கிய உலகின் சிகரமாக விளங்கும் கிரேக்கத்திலேயே இந்த திறனாய்வு பற்றிய தோற்றம் உருவாகின்றது. கிரேக்க அறிஞரான அரிஸ்டோட்டல் மூலம் இந்த திறனாய்வின் தொடக்கத்தை நாங்கள் காண முடியும். அரிஸ்டோட்டல் திறனாய்வு பற்றி கூறுகையிலே, படைப்பாளனின் சொல்லாட்சியிலும் மொழிநடையிலும் உள்ளதாக கருதும் முரண்பாடுகளை தர்க்க ரீதியில் ஆராய வேண்டும் என கூறுகின்றார். படைப்பாளியின் மேல் குற்றம் சுமத்த முன்னர் எந்த பொருளை எந்த தொடர்பில் கூற நினைக்கின்றோமோ அதே பொருளை அதே தொடர்பில் கூற வேண்டும் என கூறுகின்றார். இவர் கூறியதன் பிற்பாடு இவர் கூறுவதற்கு முன்னரே இந்த விமர்சனம் பற்றிய, விமர்சனம் என்றால் என்ன என்ற சொல்லுகள் அடங்கக்கு முன்னமே
நேரெதிரே என்ன எப்படி என்று கதைக்கின்ற முறைகள் அக்காலத்திலேயே தோற்றம் பெற்று விட்டது. கிரேக்க மகளிர் நாடகாசிரியர் அரிஸ்டோபேன்ஸ் நாடக நிலை பற்றிய திறனாய்வை வெளிப்படையாகவே மதிப்பீடு செய்துள்ளார். அதாவது நாடகம் பற்றி இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இதை மாற்றலாம், அதாவது இது திறனாய்வு விமர்சனம் என்ற சொல்லுகளுக்கு முன்னரேயே இவர் அது பற்றின கருத்துக்களை கூற முற்படுகின்றார். அப்ப இந்த விமர்சனங்களை நாங்கள் எந்த படைப்புக்குமே நாங்கள் செய்யலாம். உதாரணம் ஆக்கிய கலைகள், ஆக்கும் கலைகள் போன்ற அனைத்துக்குமே செய்யலாம். விமர்சனம் என்பது என்ன என்பது தொடர்பாக எல்லா கலைகளுக்குமே எல்லா படைப்புகளுக்குமே நாங்கள் சொல்லலாம். ஆகவே விமர்சனம் என்பது என்ன என்பது பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமாக கூறியுள்ளார்கள். அந்த கருத்துக்கள் சிலவற்றை நாம் இப்போது பார்க்கலாம். ஆகவே விமர்சனம் என்பது ஒரு கருத்தை அல்லது ஒரு செயலை அல்லது ஒரு படைப்பை ஒரு நபரை அல்லது ஒரு அமைப்பை மதிப்பீடு செய்து முன்வைக்கின்ற கருத்துக்கள் என விமர்சனத்தை கூறுவார்கள். ஒப்பீட்டளவில் இது ஒரு குறுகிய உரை என்றும் கூறுவார்கள். ஒப்பீட்டளவில் ஒரு குறுகிய சின்னனாக ஒரு கூறப்படுகின்ற ஒரு கருத்து என்றும் சொல்வார்கள். அதாவது ஒரு படைப்பை ஆராய்ந்து மதிப்பீடு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ள கலை அல்லது அறிவியல் என்றும் நாங்கள் விமர்சனத்தை சொல்லலாம். அதை விட இலக்கியத்தை தளமாக கொண்டு ஒரு அறிவு தேடலாகவும் அந்த படைப்பாக்கத்தினை அவன் படைப்பாக்கம் செய்ததை பற்றியே மதிப்பிடுதல் வேண்டும் எனவும் இது ஒரு தனி மனிதனின் கருத்து என்று பல்வேறு பட்டவர்களுடைய கருத்துக்கள் இதில் காணக்கூடியதாக உள்ளது. பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறினாலும் எல்லாருடைய கருத்துக்களையும் வைத்து விமர்சனத்தை நாங்கள் இரண்டு வகையாக நோக்கலாம். ஒன்று, படைப்பின் பலம் பலவீனம் என்பனவற்றை ஆராய்ந்து படைப்பாளர்களை திருப்திப்படுத்தும் வகையில் பொதுமை நிலையில் தங்களின் மதிப்பீட்டை முன்வைப்பதாகும். இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு படைப்பின் இது நல்லது, இது கூடாது, இதனை வந்து நாங்கள் இதனை ஆராய்ந்து அதன் நாங்கள் பொதுமையாக இது இப்படி செய்தால் நல்லாக இருக்கும் என்று சொல்கின்றது ஒரு விதமான விமர்சனம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு விமர்சனம், அது ரெண்டாவது விமர்சனத்தினுடைய ரெண்டாவது வகைப்பாடு, ஒரு கோட்பாட்டை அல்லது சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு, ஒரு கோட்பாடு இப்படி நேராக நடக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக்கொண்டு அல்லது சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு அந்த படைப்பு எந்த அளவுக்கு அதனோடு பொருந்துகின்றது என நுணுகி ஆராய்வதாகும். ஒருவனை நேரே நடக்க சொன்னால் அவன் நேராக நடக்கின்றானா, நடக்கும் போது எப்படி இருக்கின்றான், கால் எப்படி அசைது, கை எப்படி அசைது, நேர நடக்கின்றானா என நுணுகி மிக நுட்பமாக நுணுகி ஆராய்வது இரண்டாவது வகைக்குள்ள வரும். அப்படி ஆராய்கின்ற போது அவர்களின் எதிர்பார்ப்புக்கும், நான் நேரே நட என்று சொல்வது அவன் நடக்கின்றானா என்றது என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் அப்படைப்பாக்கம் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் அப்படைப்பாக்கம் இல்லை என்றால் அறிவுரை கூறும் வரையில் தமது விமர்சனத்தை முன்வைப்பது. அதாவது நீ நேரே நடை, கைகளை பக்கத்திலே வைத்துக் கொண்டு நட என்று நாங்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைப்பது. ஒரு சிலர் அதற்கு மேலே ஒருபடி சென்று நீ இப்படி செய்திருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும் என தங்களின் சுய புரிதல்களை படைப்பாக்கத்தில் திணிக்க முற்படுதல். அதாவது நீ கைகளை ரெண்டையும் கட்டிக்கொண்டு தலையை நிமிந்து பார்த்துக்கொண்டு நேரா நட என்று தங்களுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களை சொல்றதும் ஒரு விமர்சனத்தினுடைய இரண்டாவது வகைக்குள்ள போகுது. ஆகவே விமர்சனத்தை நாங்கள் இரண்டு வகைப்பாட்டுக்கு உட்படுத்தி ஒன்று சரிபுல பற்றி கூறுகின்றது, இன்னொன்று நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை இப்படி செய்தால் நல்லாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய கருத்துக்களையும் புகுத்துறது இரண்டாவது வகைப்பாட்டுக்குள்ள அடங்குகின்றது. இந்த விமர்சனங்களை நாங்கள் பல்வேறு விதங்களில் பல்வேறு கலைப்படைப்புகளில் நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக கட்டிடக்கலையில் பார்க்கலாம், சிற்பக்கலையில் பார்க்கலாம், பல்வேறு படைப்புகளில் பார்க்கலாம். நாங்கள் கலைகள் என்று பார்க்கின்ற ஆக்கும் கலை ஆற்றுகை கலை என்ற இரண்டு நிலைகளிலும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்ற விடயங்கள் வந்து நாடக விமர்சனம், அதாவது ஆற்றுகை கலைகளின் ஒரு பகுதியான ஆற்றுகை கலைகள் என்று சொல்லப்படுகின்ற இசை, நடனம், நாடகம் என்று சொல்லப்படுகின்ற கலைகளில் நாடக கலைகளில் விமர்சனத்தை எப்படி பார்க்கின்றது, நாடகத்தில் விமர்சனத்தை நாங்கள் எப்படி பார்க்க போகின்றோம் என்பதுதான் நாங்கள் இன்று இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். இந்த நாடக விமர்சனம் என்பது ஒரு அரிய கலை வடிவம், அதாவது வளர்ந்து வருகின்ற அறிவுக்கு இடம் கொடுத்து அழகியலுக்கு இடம் கொடுத்து வளர்ந்து வருகின்ற கலை வடிவம், இன்றைக்கும் வளர்ந்து வருகின்ற கலை வடிவம்.
நாடகம் மனித உணர்வுகளோடும் சூழலோடும் அமைவதால் அதனை பின்பற்றிய விமர்சனம் அமைந்திருத்தல் வேண்டும். இப்ப நாடகம் வந்து ஒரு செயலை அல்லது ஒரு சம்பவத்தை ஒருவர் முன்னிலையில் அல்லது பலர் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டுதல் நாடகம் என்று நாங்கள் கூறுவோம். ஆகவே இந்த நிகழ்த்தி காட்டுதல் என்ற விஷயம் மனித உணர்வுகளோடும் அந்த சமூகத்தோடும் ஒன்றிணைந்து இருப்பதால் நாங்கள் அதனை கருத்தில் கொண்டே நாங்கள் விமர்சிக்க வேண்டும். படைப்பாளனின் கருத்து நிலைக்கும் படைப்புக்கும் இடையிலான உறவை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது படைப்பாளன் என்னத்தை சொல்ல விளைகின்றான் என்றதை நினைத்துத்தான் நாங்கள் அதனுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஒரு படைப்பாக்கத்தினை ஒருவர் படைப்பாக்கம் செய்தவை பற்றியே மதிப்பிட வேண்டும். அதாவது ஒரு படைப்பாக்கம் ஒரு நாடகாற்றுக்கு ஒன்று இடம்பெறுகின்றது என்றால் அவர் அந்த நாடகத்தை எப்படி படைப்பாக்கம் செய்தார் என்பது பற்றியே தான் நாங்கள் மதிப்பிட வேண்டும். இன்னொருவர் சொல்வதை அல்லது இன்னொருவர் செய்வதை இன்னொருவர் மாற்றி செய்ததை நாங்கள் படைப்பாக்கம் செய்யலாது. நான் பார்த்த நாடகத்தை அவர் எப்படி செய்துள்ளார் என்பதை வச்சு கொண்டுதான் நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். படைப்பாக்கத்தினை ஆராய்கின்ற போது அவர் நாடகம் போட்ட நாடகத்தினை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இல்லாட்டி ஒரு நாடகாற்றுக்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னை சிறைப்படுத்தி கொண்டு தன்னை சிறைப்படுத்தி கொண்டு ஆற்றுகையில் உள்நுழைவதை தவிர்க்க வேண்டும். ஆற்றுகையில் உள்நுழைவதை திறந்த மனதோடு ஒவ்வொரு விடயத்தையும் அணுக வேண்டும். அதாவது நாங்கள் உதாரணமாக நாங்கள் சண்முகலிங்கம் சார் அவர்களுடைய நாடகத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் முதலே போகத்துக்குள்ளேயே இது சண்முகலிங்கம் சாருடைய நாடகம், இவர் இப்படி எல்லாம் செய்திருப்பார் அப்படி செய்திருப்பார், அவருடைய சொல்லாடல் மிக ஆழமானதாக இருக்கும், நிறைய விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு நாங்கள் அந்த ஆற்றுகையை பார்க்க முடியாது. வலு மகிழ்வோடு நாங்கள் இந்த ஒரு நாடகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்று நினைத்து கொண்டு அந்த நாடகத்தை பார்ப்பதன் மூலம்தான் அவர் என்னத்தை சொல்ல விளைகின்றார் ரசிக்கு நயக்குன்ற தன்மைகள் என்ன இருக்கும் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே நாங்கள் திறந்த மனதோடு எங்களை கட்டுப்படுத்தாமல் அந்த ஆற்றியை நாங்கள் பார்வையிடுவதன் மூலம் நல்ல விமர்சனத்தை நல்ல கருத்துக்களை நாங்கள் கூற முடியும். சரி, இப்ப நாங்கள் நாடகம் ஒன்று பார்க்க போறோம். பார்த்ததுக்கும் பிற்பாடு என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். ஒரு நாடகம் பார்க்க போறோம் என்று சொன்னால் என்னென்னத்தை கவனிப்பதன் ஊடாக நாங்கள் இதை விமர்சிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. முதலாவது கரு, அந்த நாடகத்தினுடைய கரு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க வேணும். இரண்டாவதாக அதனுடைய மோடி, அது எந்த வகைக்குள்ள அமைஞ்சிருக்கு, ஜதார்த்த மோடியா அதில் ஜதார்த்த விரோத மோடியான்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பாத்திர பொருத்தம், அதில் அந்த பாத்திரங்கள் வந்து பொருத்தமாக உள்ளதான்றும், காட்சி விதானிப்பு, முரண், சொல்லாடல்கள், கலைஞர்கள், நெறியாளர், காலம், நாடக தலைப்பு, உத்தி, இடம், வரலாற்று பின்னணி, இவ்வளவு விடயத்தையுமே நாங்கள் கவனிக்க வேண்டும். இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் மனசுல இருத்தி கொண்டு கவனிக்கிறதில்ல. நாங்கள் ஆற்றுகையை பார்க்கும் போதே எங்களுக்கு அது புலப்பட்டு கொண்டு இருக்கும். ஒரு நாடக விமர்சனம் ஒன்றை மேற்கொள்ளும் போது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். நாங்கள் நாடக விமர்சனம் ஒன்று செய்யும் போது ஒவ்வொரு விடயத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஒரு நாடக ஆற்றுகையில் ஒரு நாடகத்தை மட்டும் பார்க்கிறோம் என்று சொன்னா நாங்கள் பார்த்த நாடகம் வந்து இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நாடகம் அந்த நாடகம் மொழிபெயர்ப்பா மொழிபெயர்க்கப்பட்டதா, வேறு ஒரு ஆங்கில மொழியில இல்ல வேற மொழியில இருந்ததா மொழிபெயர்த்து போட்டார்களான்னு பார்க்கணும். இல்லாட்டி தழுவலாக அமைந்ததான்னு பார்க்கணும். இல்லை என்றால் அது புதிதாக தற்புதுமையானதாக என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த விடயங்களையும் தாண்டி மொழிபெயர்ப்பு நாடகம் என்று சொன்னால் இதனுடைய மூல நாடகாசிரியர் யார், அதை முதல்ல யார் எழுதினவர் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவரது நாடு, அந்த மூல படைப்பின் தன்மை போன்ற விடயங்களை பார்த்தல். ஏன் நாங்கள் அந்த நாடகாசிரியரையும் அவருடைய நாட்டையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலேயும் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலே சொல்லப்படுற விடயங்கள், சமூக சூழல்கள் வந்து ஒவ்வொரு பட்டவையாக இருக்கும், சொல்லப்படுற கருத்துக்கள் ஒவ்வொரு பட்டவையா இருக்கும். ஆகவே எந்த நாட்டில இந்த நாடகாசிரியர் இருந்த அவர் தன்னுடைய நாடு பற்றி தான் சொல்லியிருப்பார். சில விடயங்கள் வந்து பொதுமையானதாக இருக்கும், சில விடயங்கள் அந்த நாட்டுக்கே உரியதாக இருக்கும். ஆகவே அவர் எந்த நாடுன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். மூளைப்படைப்பின் தன்மை போன்ற விடயங்களை பார்த்தல் வேண்டும். இது நாங்கள் மொழிபெயர்ப்பு நாடகம் என்று சொன்னால், தற்புதுமையான நாடகம் என்று சொன்னால் தற்புதுமையாக ஒரு ஆள் செய்கிறார் என்று சொன்னால் அதன் படைப்புகளையும் நாடக சூழமைவுக்கு அமைவாக உள்ளதால் அவர் புதிசாக ஒன்றை இயற்றினார் என்று சொன்னால் அந்த நாடகம் வந்து இந்த சூழலுக்கு அமைவாக உள்ளதா பொருத்தமாக உள்ளதா என நாங்கள் நோக்குதல் வேண்டும்.
அடுத்த விஷயம், அவர் தற்புதமையான நாடகம் என்று சொன்னார் சொன்னா, அந்த சூழமைப்பு பற்றி, அதில் சொல்லப்படுற சூழமைப்பு எல்லா சம்பவங்கள் பற்றி நாங்கள் நோக்கும் போது, அந்த சூழமைவே ஒரு கதையோட்டத்தோடு கொண்டு செல்வதற்கு, அதாவது நாடக கதை பின்னல் என்று சொல்லப்படுறது ஒழுங்குமுறை, சம்பவங்களுடைய நிரல் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த சம்பவங்களின் நிரல் ஒழுங்கு படிப்படியாக போகும் பட்சத்தில் இதனுடைய மோடி, இந்த நாடக மோடி எவ்வாறு அவர் கட்டியமைக்கின்றார், அதாவது கதை பின்னலை கொண்டு செல்வதற்கு அவர் எந்த வகையான மோடியை அவர் கையாண்டார் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மோடியின் ஊடாக நாடக ஆசிரியர் என்ன கருவை உங்களுக்கு சொல்ல வர்றார், அதாவது அந்த சூழமைவு அல்லது சம்பவங்களை என்னத்தை உங்களுக்கு சொல்ல விளைகின்றார், அந்த நாடகாசிரியரும் நெறியாளரும் உங்களுக்கு கூற விரும்புகின்ற செய்தி என்ன, நாடகாசிரியர் ஒன்று நாடகத்தை எழுதியிருப்ப, அந்த எழுதப்பட்ட நாடகத்தை நெறியாளர் நெறியாளுக்கு செய்வதன் ஊடாக அவர் சொல்ல வார விஷயம், இவர் சொல்ல வார விஷயம் என்னத்து அந்த சொல்லாடல்கள் மூலம் வெளித்தறிகின்றது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த சொல்லாடல்கள் இன்னும் மொழியிலே அமைஞ்சிருக்குது, அதாவது செம்மையான மொழியா அல்லாட்டிக்கு யதார்த்தமாக கதைக்கின்ற மொழியா என்றதை என்ன மொழியிலே அமைஞ்சிருக்குது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு இந்த மொழிகளும் விரைக்குள்ள இதுக்கு வார இடையில வார அந்த சம்பவங்களுக்கு இடையில வார மோதுகைகள், மோதுகைகள் பலவாறு இருக்கும், ஒரு கருவுக்கு பல்வேறுபட்ட மோதுகைகள் இருக்கும், பல்வேறு பாத்திரங்களுக்கு இடையில நடக்கும், பல்வேறு பாத்திரங்கள் தங்களுக்குள்ள மோதிக்கொள்ற சம்பவங்கள் இருக்கும். ஆகவே இந்த நாங்கள் மோதுகைகளை பார்க்கணும். மோதுகைகள் எப்பவுமே ஐந்து வகைக்குட்படுத்தப்படுகின்றன்னு சொல்லப்படுகின்றது. ஆகவே எனக்குள் தனக்குள்ள மோதிக்கொள்றாரா, இல்லாட்டிக்கு சமூகத்தோட மோதிக்கொள்றாரா, இல்லாட்டிக்கு அந்த இயற்கையோட மோதிக்கொள்றாரா, இல்லது அதிமானவர்களோட மோதிக்கொள்றாரா என்ற இந்த மோதுகையை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த இவ்வளவு விடயத்தை, அதாவது சூழமைவுகள் எல்லாத்தையும் சொல்ல வரும்போது அந்த சித்தரிப்பு தன்மை, அதாவது நால் வகை சித்தரிப்புகள், ஆங்கியம், ஆகார்யம், வாச்சிகம், சாத்வீகம் என்று சொல்லப்படுகின்ற சித்தரிப்பு தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதன் வெற்றி தோல்வி என்ன, அது நன்றாக இருந்ததா அல்லது எந்த சித்தரிப்பு நல்லாக இருந்தது என பார்க்கின்றது. சித்தரிப்புகள் வெளிக்கொணரப்படும் போது அதனுடைய சுவை நயம் எங்களுக்கு தெரியும். சில வேளையில உடல் வழி சித்தரிப்பின் மூலம் எங்களுக்கு சுவை அதிகமாக காணப்படும், உணர்ச்சி வழி சித்தரிப்பின் மூலமும் சுவை அதிகமாக காணப்படும். ஆகவே நாங்கள் சித்தரிப்பும் போது எந்த பாத்திரம் எந்த சித்தரிப்பின் மூலம் எங்களுக்குள்ளே சுவையை ஏற்படுத்தியது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சில பாத்திரங்கள் வந்து சொல்லாடல்கள், அதாவது ஆகார்ஜ அபிநயங்கள் மூலமும், சில பாத்திரங்களுடைய சாத்வீக அபிநயங்கள் மூலம் எங்களுக்குரிய சுவைகளை ஏற்படுத்தி கொள்ளும். ஆகவே நாங்கள் இந்த நால்வகை சித்தரிப்புகள் எவ்வாறு அந்த நாடகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் அந்த சூழமைவுகளை இந்த நெறியாளர் எவ்வளநிலைகளில் தன்னுடைய கற்பனையை செய்து, தன்னுடைய தான் கேட்ட அந்த டவலுக்கு எவ்வாறு கற்பனை செய்து படைக்கின்றார் என்றது பார்ப்பது மிக முக்கியமான விஷயம். நாங்கள் ரசிப்பதற்குரிய பகுதி இங்க சொல்லாடல்கள் மூலம் ரசித்தாலும் நாங்கள் ஆற்றுகையில் இன்னும் ரசிப்பது கூடவாக இருக்கும். ஆகவே நெறியாளர் அதை எவ்வாறு தன்னுடைய கற்பனையை அதில் சேர்த்துக் கொள்கிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த நாடக ஆற்றுகை, நாங்கள் பார்வையிடுற நாடக ஆற்றுகையில வந்து துணைக்கலை அம்சங்கள், துணைக்கலை அம்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பனை, பேடவுடை, அரங்கோலியூட்டுகள், காட்சி விதானிப்பு, அரங்கிற்றான இசை, நடன கோலம், அதாவது இவ்வளவும் துணைக்கலை அம்சங்கள், அதாவது நாடகத்திற்கு துணை செய்கின்ற விஷயங்கள் துணைக்கலை அம்சங்கள் என்று சொல்லப்படும். ஆகவே நாடகத்தை மெருகூட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற விஷயங்கள் இவை. நாடகத்தில் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாங்கள் ஒப்பனையை எடுத்துக்கொள்வோம். துணைக்கலை அம்சங்களில் ஒன்றான ஒப்பனையை நாம் இப்போ பார்ப்போம். ஒரு நாடக பாடத்தின் நாடகத்தினுடைய மோடி, அதன் வெற்றி என்பனவற்றுக்கு எந்த அளவு பங்களிப்பு செய்துள்ளது என்பதற்கு இந்த ஒப்பனையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒப்பனை என்பது பாத்திரங்களின் பல்வேறுபட்ட பாத்திரங்களுக்காக செய்யப்படுகின்றது. இது பல்வேறுபட்ட நாடக வடிவங்களுக்கு இந்த ஒப்பனை வேறுபடும். அதாவது கூத்து என்பதை நாங்கள் எடுத்தால் அதுக்குரிய ஒப்பனை வேறாக இருக்கும். சிறுவர் நாடகம் என்ப எடுக்கும் போது சிறுவர் நாடகத்துக்குரிய ஒப்பனை வேறாக இருக்கும். யதார்த்த நாடகம் எனும் போது யதார்த்த நாடகத்துக்குரிய ஒப்பனை வேறாக இருக்கும். அவ்வாறு ஒப்பனைகள் பல்வேறுபட்ட விதங்களில் அந்த மோடிக்கு, அதாவது அந்த வெற்றிக்கு பங்களிப்பு ஆற்றுகின்றது. ஆகவே நாங்கள் பார்த்த நாடகத்திற்கு ஒப்பனை எந்த அளவிற்கு பங்களிப்பு செய்கின்றது என்று நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பொருத்தமாக உள்ளதா எனவும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே ஒப்பனை என்பது அந்த நாடகாற்றுகை எவ்வாறு உதவுகின்றது என நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக வேடவுடை. வேடவுடை என்பது
பாத்திரங்களின் தன்மைக்கும் அவற்றின் ஆளுமைகளுக்கும் பொருத்தமானவாறு அமைந்திருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த பாத்திரம் ஒரு சிறுவனாக இருப்பான் என்று சொன்னால், சிறுவன் சிறுவனுக்குரிய வேட உடைகளுடன் வர வேண்டும். அவன் பெரியவர்கள் அணிந்திருக்கும் வேட உடைகளுடன் வருவது பொருத்தமின்மையாக இருக்கும். ஆகவே வேட உடைகள் எப்பவும் பாத்திரங்கள் அதன் ஆளுமைக்கு பொருத்தமான பாத்திரத்தினுடைய கனதி என்று சொல்லப்படுகின்றது. பாத்திரங்களுடைய கனதியை வச்சுக்கொண்டு அதுக்குரிய வேட உடையை நாங்கள் அணிந்திருக்கிறார்களா என்று நாங்கள் அந்த நாடக ஆற்றுக்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனை விட காலம், நேரம், மோடி என்பனவற்றுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். வேட உடை மன்னன் என்று சொன்னால் மன்னனுக்குரிய வேட உடையுடன் வர வேண்டும். மன்னன் சாதாரண உடையில் வந்தார் என்று சொன்னால் அந்த நேரம் அல்லது காலம், அதாவது பரிசோதனை ஒரு நாட்டவத்து அவன் பார்க்கறதுக்காக அல்லது மாறு வேடத்தில் அவன் செல்லும் போது வேற உடை அணிந்திருக்கலாம். அரண்மனையில் சிம்மாசனத்தில் இருக்கும் போது அவன் அரச பாத்திரங்களுக்குரிய அரச உடையத்தான் அணிந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பொருத்தப்பாடு நாங்கள் பார்த்த நாடகத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். வேட உடை ஒருவரது உடலின் தன்மைக்கேற்பவும் பொருத்தமாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதாவது அளவுகள், ஒரு மெல்லியவர் அல்லது உயரமானவர், கட்டையானவர், அந்த தன்மைகளுக்கு ஏற்பவும் வேட உடைகளை வந்து நாங்கள் பொருத்தமாக அமைந்திருக்கின்றதா என்றது நாங்கள் பார்த்த நாடகத்தில் அவதானிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது ஒளியூட்டுகை. அதாவது ஒரு நாடகத்தினுடைய ஒளியூட்டுகை எப்படி இருக்கின்றது, அதாவது நிகழ்ச்சிகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக முன்வைப்பதற்கு அரங்க ஒளியூட்டுகை வந்து துணியாக இருந்தது. ஒரு பாத்திரம் வரும்போது அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங் வந்து பயன்படுத்தப்பட்டதா என்று நாங்கள் பார்க்கணும். உதாரணம், ஒரு பாத்திரத்தை முதன்மைப்படுத்தும் போது நாங்கள் பொட்டொளியினை பயன்படுத்த வேண்டும். பொட்டொளி அங்கே பயன்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த ஒளியூட்டுகை எவ்வாறு பொருத்தமாக அவர்கள் பயன்படுத்தினார்களான்றது பார்க்க வேண்டும். மேடையில் உள்ள காட்சி அமைப்புகள் தெரியும் போது நாங்கள் பரப்பொளியினை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவை இந்த பரப்பொளிகள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அரங்க ஒளியூட்டுகள், பாத்திரங்களின் வேடவுடைய ஒப்பனை, பின்னணி ஆகியவற்றுக்கு பொருத்தமானதாக அமைந்துள்ளதா எனவும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் நாடகத்தின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு ஒளியமைப்பினுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது என நாங்கள் பார்க்கணும். இப்ப சில நாடகங்களில் லைட்டிங், அதாவது ஒளியமைப்பின் ஊடாகவே அதனுடைய கரு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும், கரு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே அந்த அவ்வாறாக இங்கு ஒளி வந்து சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பாத்திரங்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அடுத்ததாக, அடுத்த துணைக்கலை அம்சமாக நாங்கள் பார்க்கிறது மேடை விதானிப்பு. மேடை விதானிப்புன்றது மேடையில் காட்சிகள், அந்த நாடக பாடத்துக்கு பொருத்தமான காட்சிகளை விதானிக்கிறது, காட்சி அமைப்புகளை செய்கின்றது. இது வந்து திரைகள், சித்திரங்கள், மேடை பொருட்கள் போன்றவற்றை நாடகத்தின் தரத்தை மேம்படுத்துவதற்கு பொருத்தமான வகையில வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதா என நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆரம்ப காலங்களில் வந்து எமது கூத்துக்களை எடுத்தால் வட்டக்கலரியில் ஆடப்பட்டது. அங்கே பின் திரைகள் என்று ஒன்றும் இல்லை. ஆகவே இயற்கையாக, அதாவது கோயில் முன்றலோ அல்லது வெளியிடங்களோ வயல்வெளிகளிலோ வட்டக்கலரி அமைப்பதன் மூலம் அதனுடைய மேடைக்கு பின்புறம் உள்ள காட்சிகள் வந்து இயற்கையாகவே அமைஞ்சது. அதாவது அந்த ஆற்றுக்கு வெளி என்றது அதன் இருந்து பார்க்கின்ற இடத்தையும் சேர்த்து தான் காணப்பட்டது. நாங்கள் மேடைக்கு கொண்டு வரும்போது, மேடைக்கு இசை நாடகங்கள் வரும்போது சீனரிகளை கொண்டு வந்தார்கள், அதற்கு பிற்பாடு தட்டிகளை கொண்டு வந்தார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட காட்சி திரைகளை வந்து மேடையில பயன்படுத்தினார்கள். ஆகவே நாம் பார்த்த நாடகத்துக்கு இந்த மேடை பொருட்கள் எவ்வாறு அமைந்திருந்தன பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், சிறுவர் நாடகத்துல வந்து மேடை பொருட்கள் ஆரம்ப காலத்துல மரம் செடி கொடிகளுக்கு மரத்தினுடைய கோப்பை மட்டுமே வெட்டி வைத்தார்கள். அதுக்கு பிற்பாடு பார்த்தா சீனரிகளும் அதை வைத்தார்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு சிறிது காலம் செல்ல சிறிய மாணவர்களேயே காட்சிகளாக மரங்களாகவும் தடிகளாகவும் அதுல நிற்க விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு இப்பொழுது காட்சி தட்டிகளாக, காட்சிகள் தட்டிகளாக செய்து தட்டிகளை அடுக்கி அவ்வாறான சிறுவர் நாடகங்களில் அவ்வாறான காட்சிகள் வந்து பயன்படுத்தப்படுவதை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். யதார்த்த நாடகங்களில் நாங்கள் பார்த்தோம்டா, மேட விதானிப்பை பார்த்தோம்னு சொன்னா உண்மை பொருட்கள் அங்க மேடையில் வைக்கப்பட்டிருக்கும். உண்மையான பொருட்கள் மேடையில் வைக்கப்பட்டிருக்கும். மேசை, கதிரை, வாங்கு, தையல் மிஷின், இப்போ கோட நாடகங்கள், ஆரோட்டு நோகை நாடகங்கள் எடுத்தீங்கன்னா தையல் மிஷின் அதுகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆகவே நாடகத்துக்கு நாடகம், அதாவது மோடிகளுக்கு ஏற்ப அந்த நாடகத்தினுடைய மேடை பொருட்களும் மேடை பொருட்கள் மாறுபடும். ஆகவே நாம் பார்த்த நாடகத்திற்கு அந்த மேடை, அந்த நாடகத்துக்கு பொருத்தமானவாறு மேடை பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என நாங்கள் அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
அடுத்தது அரங்குக்கான இசை. ஆகவே முதல் ஒப்பனை பார்த்தோம், பேட உட காட்சி விதானிப்பு பார்க்கும். இப்போது அரங்குக்கான இசை, அதாவது அந்த நாடகத்தின் இசையின் பயன்பாடு, நாடகத்தினுடைய இசையின் பயன்பாடு எப்படி இருந்தது என்பது பார்ப்போம். இப்ப நாடகத்துக்கான இசை வந்து எந்த அளவுக்கு பொருந்துகின்றது? நாங்கள் இசையில நாங்கள் படிக்கணும் கரி இசை என்று பார்க்கிறோம், முன்னோக்கி இசை, பின்னோக்கி இசை என்று பல்வேறு விதமாக நாங்கள் கற்றுக்கொள்றோம். ஆகவே நாங்கள் பார்த்த நாடகத்துல வந்து இசை எந்த அளவுக்கு பொருத்தமாக அமைகின்றதுன்னு நாங்கள் பார்ப்போம். அதாவது அந்த இசையானது பாத்திரங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு, பாத்திரங்களோட உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு அது பயன்படுத்தப்பட்டதா, அல்லது நிகழ்ச்சிகள் சந்தர்ப்பங்களை முனைப்புறுத்துவதற்கு அது துணை புரிந்ததா என நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் பார்த்த நாடகத்தை நிகழ்ச்சிகளில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு காலை வேளையில் நாங்கள் இசைன்னு பார்த்தா காலை வேளையில நாங்கள் பூபாலராகம் இசைக்கின்றது, காலையை காட்டுறதுக்காக பூபாலராகம் இசைக்கின்றதுன்னு சொன்னால் அது அங்கு அந்த நாடகத்துல பொருத்தமானவாறு பயன்படுத்தப்பட்டுள்ளதா என நாங்கள் பார்க்க வேண்டும். நாடக மோடிக்கேற்ப, அதாவது யதார்த்த நாடகமா, யதார்த்த விரோதமா நாடகமா, அல்லது கூத்தா, அல்லது சிறுவர் நாடகமா என்ற வகைக்குள்ள பார்த்து அந்த கருப்பொருளுக்கு, அது சொல்ல வந்த விஷயத்துக்கு அந்த வடிவம் முக்கியம். வடிவத்திற்கு, நாடக லயத்திற்கு பொருத்தமானவாறு நாடக படைப்புகள், இசை, நாடக படைப்புடன் இசை பயன்படுத்தப்பட்டதான நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எந்த நாடக வடிவமாக இருந்தாலும் இசை அந்த நாடக வடிவத்திற்கு அல்லது நாடக பாத்திரத்துக்கு பொருத்தமானவாறு பயன்படுத்தப்பட்டதானோ நாங்கள் ஆராய வேண்டும். ஒரு நாடகத்தினுடைய இசை வந்து எப்போயுமே ஒரு நல்ல நாடகம் ஒன்று நாங்கள் பார்க்கும் போது இசை வந்து எங்களுடைய உடலில பல்வேறு மாற்றங்கள், இல்லை மெய்சிலிருக்க வைப்புன்னு சொல்லுவாங்க, நயத்தல் ஊடாக அந்த மெய்சிலுத்தற் பண்பு வரும். ஆகவே அதில் இசை சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்தமாக இசை அந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு பங்களிப்பு செய்ததா என நாங்கள் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இசை வந்து வெற்றிக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்வது என நாங்கள் பார்த்தல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது நடன கோலம். அதாவது ஒரு நாடகத்துல நடனங்கள் இருந்தால், இல்ல நடன அமைப்புகள் இருந்தால், அந்த நடன அமைப்பு எப்படி இருந்த, நடன கோலம் எப்படி இருந்தது என நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அரங்கில காட்டும் நாங்கள் பார்த்த நாடகத்துல அமைப்பு, அதாவது அது சொல்லப்பட்ட நடன கோலங்கள் அல்லது வடிவமைப்புகள் அந்த மோடிக்கு பொருத்தமாக இருந்ததா அல்லது பொருத்தமாக இல்லையா என நாங்கள் பார்க்க வேண்டும். இது தேவைதானா அல்ல தேவை இல்லையா, யதார்த்த நாடகம் சொன்னா அதுல நடன கோலம் பெறலாமா வரக்கூடாது, சரி அப்படி வந்தால் எந்த சந்தர்ப்பத்திலே அது வருது, அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த நடன கோலம் பொருத்தமாக அமைகின்றதா என நாங்கள் பார்க்க வேண்டும். அளிக்கையின் வெளியில் பல்வேறு தன்மைகளை கொண்ட நடன கோலங்கள் திட்டமிட்டு பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா எனவும் நாங்கள் பார்க்க வேண்டும். சரிதான, கோரியோகிராஃபி எந்த தன்மையில இந்த நடன கோலங்கள் பயன்படுத்தப்பட்டது, நாங்கள் பார்த்த நாடகத்துக்கு அது பொருத்தமாயிருக்கிற ஒரு விஷயம் பார்ப்போம். எவ்வாறு ஒருவர் செய்கின்றாரா அல்லது பலர் செய்கின்றாரா அதுக்கு பொருத்தமாக உள்ளதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒட்டுமொத்தமா எல்லாம் பார்த்தது முன்பாடு பார்ப்போர், அதாவது நாடகத்தை பார்ப்போரை நாங்கள் விமர்சித்து கவனிக்க வேண்டும். சில பார்ப்போர் வந்து பேசாமலே இருப்பார்கள், சில பார்ப்போர் வந்து இடையில கைதட்டுவார்கள், விசில் அடிப்பார்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட பார்ப்போர் எம் மட்டியில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பார்ப்போர், இந்த நாடகத்துல நாங்கள் பார்த்த நாடகத்துல பார்ப்போர் எப்படி இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது பார்ப்போரின் துலங்கல்கள் நாடகத்தின் மேம்பாட்டுக்கு துணையாக அமைந்ததா என நாங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்போர் எவ்வாறு கைதட்டினார்களா, இல்லது இப்ப கூத்து என்று சொன்னா ஆரம்ப காலத்துல வந்து கூத்துக்கள் நடைபெறும் போது மாலைகள், மேடையில் ஏறிய மாலைகள் போடுவார்கள், மேலே காசு மாலைகள் போடுவார்கள், கைதட்டுவார்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள் வருவார்கள் என்று சொன்னா கைதட்டுவார்கள், இல்லாத நித்திரை கொள்பவர்கள் எல்லாம் ஒழுப்பி விடுவார்கள். விடிய விடிய நடந்த காலங்கள் எல்லாம் தங்களுடைய தெரிந்தவர்கள் மேடைக்கு வரும்போதுதான் அவர்கள் அந்த நாடகத்தை பார்ப்பார்கள், பிறகு திரும்ப நித்திரையா போவார்கள். அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் பார்ப்போர் மத்தியில் இருந்தது. ஆகவே இந்த பார்ப்போர், இந்த நாடகத்தை நாம் பார்த்த நாடகத்துல பார்ப்போர் வந்து எப்படி இருந்தார்கள் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டி வரும். அந்த நாடகத்துக்கு பார்ப்போர் வந்து துணியாக இருந்தார்களா அல்லது குழப்பினார்களா, சில வேளையில விசில் அடிச்சு சரி ரங்கு காணும் காணும்னு சொல்ற பார்ப்போரும் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே இவர்கள் அந்த வெற்றிக்கு துணியாக இருந்தார்களா அல்லது அதனை குழப்பறதுக்கு துணியாக இருந்தார்களான்னு நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நடிகர் பார்ப்போருக்கு இடையிலே இயல்பு வந்தது, நடிகருக்கும் பார்ப்போருக்கும் இடையிலே எந்த அளவுக்கு நயப்பினை உண்டாக்குன்றது. சில நடிகர்கள் வந்து பார்வையாளர்களை பார்த்து கதை கேட்கின்ற மரபு காணப்படுது, சில பார்வையாளரை பார்த்து கதை சொல்வார்கள், சில பேர் நான் சொல்லுங்கோ என்று கேட்கறதும் இருக்குது, அதுக்கு பதில் உடனடியாகவே பார்ப்போருடைய இருந்து வரும். சில பேர் வந்து அந்த பார்ப்போர் நின்று பார்க்கக்கூடிய மட்டுமே செய்வார்கள், அதாவது திருப்பி அவர்கள்ட்ட இருந்து பதில் வராத அளவுக்கு இவர்கள் கதைப்பார்கள்.
ஆகவே இந்த தொடர்பு நிலை இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சிறுவர் நாடகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் நடந்ததை விட இடையில குடி விளையாடு பாப்பா சிறுவர் நாடகங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அங்கே உடனே பிள்ளைகள் வாங்கோ மேடைக்கு நாங்கள் இப்போ கிழங்கு அவிப்பு கவிக்க போகிறோம் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த இடையிலேயே மாணவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், மேடையில் ஏறி போவார்கள். ஏறி போய் அந்த நடிகர்களோடு கலந்து அவர்களும் அந்த பாத்திரமாக மாறுகின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே சிறுவர் நாடகங்களில் பெரும்பாலுமே அந்த தன்மை காணப்படுது. பிள்ளைகளை மேடை கலைத்து அவர்களும் ஆட்சியாளர்களாக மாறுகின்ற பண்பு நிலையை நாங்கள் காணலாம். இதை நாங்கள் சிறுவர் நாடகத்தில் வடிவாக காணலாம். அதாவது நடிகருக்கும் பார்ப்போருக்கும் இடையிலான உறவு நிலை அல்லது ஊடாட்டம் என்று சொல்லப்படுகின்ற விடயம். பார்ப்போரின் முன்னிலையில் பெருங்காட்சியானது நயப்புக்குரிய எந்த நயப்பிற்கு எந்த அளவுக்கு துணை புரிகின்றது. அதாவது பார்ப்போரின் முன்னிலையில் பெருங்காட்சி பண்பானது நயப்பு, அந்த நாங்கள் பார்த்த நாடகம் பெருங்காட்சி பண்பை கொண்டு வருது. அது சில நேரம் காட்சிகளாக இருக்கலாம், சொல்லாடல்களாக இருக்கலாம், அல்லது செயல்களாக இருக்கலாம். இந்த இந்த வடிவங்கள்ல பெருங்காட்சி பண்பை கொண்டு வரலாம். ஆகவே இது கொண்டு வந்ததா என்னதை பாப்பினம். படைப்பாற்றலின் ரகசியங்களை கண்டு மகிழும் விதம், அதாவது சில பேர் வந்து ரகசியமா சிரிப்பார்கள், சில பேர் கைதட்டி சிரிப்பார்கள், ஆக சில பேர் மென்மையாக வாய்க்குள்ளே முகத்துல மட்டும் கதை சொல்லும், சில பேர் உடல் மொழி மூலமே கதை சொல்வார்கள். ஆகவே இந்த விதம் இந்த இந்த ரசிக்கிற தன்மை வந்து நாங்கள் பார்த்த நாடகத்தில், நான் விமர்சனம் செய்ய போற நாடகத்துல எப்படி இருந்தது என்றது நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நாடக ஆட்சிக்கு ஒன்றை பார்வையிடும் போது நாடகத்தை மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க இயலாது. நாடகத்தை மட்டுமில்லை, இடக்கிட பார்வையாளர்கள் பக்கமும் திரும்பி அல்லது கைதட்டல்கள் அல்லது கூச்சல்கள் எங்கள் காதுகளுக்கு வரும். அப்போது சற்று நாங்கள் திரும்பி பார்ப்பதன் ஊடாக பார்வையாளர்களோட துலங்கல்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். துலங்கல்கள் சில பேர் எழும்பி நின்றே கதை சொல்லுவார்கள், சில பேர் இருந்து கதை சொல்வார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட பல்வேறு விதமான பார்வையாளர்களை நாங்கள் இந்த நாடக ஆற்றுகையில் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இவர்கள் எந்த அளவுக்கு துணை புரிந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இப்ப நாங்கள் இவ்வளவும் பார்த்துட்டோம். அரங்க மூலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அரங்க மூலங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள், துணைக்கலை அம்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு நாடகத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்துட்டு இப்ப நாங்கள் சொல்லுகின்ற கருத்து, அதாவது இவ்வளவும் பார்த்து நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் இருந்தது, ஆகவே இந்த இது செய்தால் நல்லாக இருக்கும் அல்லது கூடாம இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற கருத்து எந்த அளவுக்கு அந்த படைப்பாளன் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்று பார்த்தோம்டா. அதாவது படைப்பான நான் ஒரு நாடகம் செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்ல போகிறீங்கள, என்னிலே என்ன மாற்றத்தை வந்து கொண்டு வரும் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று பார்ப்போமானால், முதலாவது படைப்பு என்பது ஒரு படைப்பாளின் நாக்கம். அதாவது ஒரு ஆர்டிக் என்றால் இப்ப நான் செய்ய போகின்றேன், அது என்னுடைய படைப்பு, அதாவது நான் செய்ய போகின்ற படைப்பு. சரி, அதற்கான முழு உரிமையுமே என்னை சார்ந்தது. இப்ப நான் செய்ய போற நாடகத்தினுடைய உரிமை, அதாவது சரி பிள்ளையோ சரி இது நல்லா இருக்க கூடா இருக்க எல்லா விஷயங்களுமே என்னை சார்ந்தது. ஆகவே விமர்சனம் செய்யும் போது படைப்பாக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில், அதாவது அந்த படைப்பு இப்படி இருந்தால் நல்லாக இருக்கும் என்ற ஊக்கம் அளிக்கும் வகையில் அமைவது சிறப்பாக இருக்கும். உதாரணம் எனக்கு சொல்லுங்க கருத்தான், இவ வந்து உதாரணத்துக்கு ஒரு கடற்கரையில ஓடும் காட்சி அல்லது கடற்கரையில் அழுது கொண்டிருக்கும் காட்சியை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால், அது கடற்கரையை நாங்கள் மேடைக்கு எப்படி கொண்டு வரது என்ற விளக்கத்தில் வந்து சில பேர் கடலைக்கு, சில பேர் பின்னணியாக நீல சாரிகள் போடுவார்கள், சில பேர் பாத்திரங்களாகவே அலைகிற பாத்திரங்களாகவே நின்று அசைகின்ற தன்மையை கொண்டு வருவார்கள். ஆகவே இதுக்கு ஒரு கருத்து சொல்லும் என்று சொன்னால், அந்த சொல்லப்படுகின்ற கருத்து எனக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் தான் அது சிறப்பாக அல்லது ஊக்கம் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் கூறலாம். இப்படி கொடுக்கப்படுகின்ற ஊக்கம், இவ்வாறு நீங்கள் சிறு பிள்ளைகளை அந்த நீல ஆடைகள் அணிந்து அசைகின்ற மாதிரி செய்தால் நல்லாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற கருத்து ஊக்கம், அதாவது எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில், அதாவது தங்களின் படைப்பின் மேல் சுய மதிப்பீடு செய்து கொள்ளவும் சுய மதிப்பீடு செய்து கொள்ளவும் என்றால் நாங்களே அது இப்படி செய்தால் நல்லாக இருக்கும் என்று யோசிக்கின்றது. சுய மதிப்பீடு செய்து கொள்ளவும் நாங்கள் எங்களை மேம்படுத்தி கொள்வதற்கும், அதாவது இன்னொரு ஆட்சிக்கு நாங்கள் செய்ய போறோம் என்று சொன்னால் அதுல வந்தோ இது இதுல இந்த மாற்றம் செய்தால் இது நல்லாக இருந்ததா, இப்படி செய்வதன் மூலம் இது நல்லாக இருக்கும்னு நாங்களே இனம் கண்டு கொள்வது, நாங்களே இனம் கண்டு கொள்வதன் மூலம் விமர்சனத்தை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா கட்டி எழுப்பலாம். அதாவது எங்களை நல்லொரு ஆற்றுகையாளனாக வருவதற்கு இது உதவி புரியும். ஆகவே இந்த நாடக விமர்சனம் என்பது ஒருவர் சொல்லுகின்ற கருத்து எங்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயம், நாங்கள் ஒரு ஆற்றுகை ஒன்றை செய்கின்றோம் என்று சொன்னால் அதுல சில விடயங்கள்
நாங்கள் நார்மலாவே செல்வோம். உதாரணத்துக்கு இப்ப இதே பாத்திரத்தை நாங்க சொல்ல கடலலைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் வந்து நீல ஆடைகள் அணிந்து அசைகின்ற தன்மையை நாங்கள் சொல்ல போறோம்னு சொன்னால், நீல கடற்கரையில வந்து சின்ன பிள்ளைகளை வந்து நீல ஆடைகள் அணிந்து அசைகின்ற தன்மையை நாங்கள் செய்து காட்ட போகின்றோம் என்று சொன்னால், சில நேரங்களில நாங்கள் தூர இருந்து பார்க்கும் போது அது இன்னொரு விடயத்தையும் எங்களுக்கு சுட்டி காட்டும். அதாவது அசையக்க முன்னுக்கு ஒரு இடத்துல இருந்து அசைகின்றதா, அல்லது இன்னும் காலை தூக்கி வச்சு மெல்ல மெல்லமாக நடக்கும் போது இன்னொரு விடயத்தையும் எங்களுக்கு கொண்டு வரும். ஆகவே நாங்கள் அதை ஆர்டிகே ஒன்றில் அறியப்படாத விஷயம் அல்லது புரிந்து கொள்ளப்படாத விடயங்கள் என்று நிறைய விடயங்கள் இருக்கும். அதாவது எழுத்துருவுக்கும் நெறியாளருக்கும் இடையில், அதாவது எழுத்துரு ஒன்றை செய்யும் போது அந்த விடிய அதுல வந்து அந்த விடயத்தை அவர் குறிக்காம இருக்கலாம். ஆனா நெறியாளர் செய்யும் போது அவருடைய கற்பனையில் வந்த இந்த அலை என்பது வெவ்வேறு விதமான புரிதல்களை வந்து அங்கு கொண்டு செல்லும். அந்த இடத்த அந்த வெற்றிடத்தினை இந்த நாடக விமர்சனம் வந்து நிறைவு செய்கின்றது. அது இன்னொருவர் சொன்னவர், அதாவது அசையலாம் என்று சொன்ன விடயத்தை வந்து இந்த நாடக விமர்சனம் வந்து நிறைவு செய்து கொள்ளும். அடுத்தது, படைப்பாக்கத்திற்கு உற்சாகம் அளிக்கும் வகையில், அதாவது நான் செய்த நாடகத்துக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில், சில வேளைகளில் வந்து நல்லொரு நண்பனாக இருக்கும், சில வேளைகளில் ஒரு போதனை தருவதாகவும் இந்த விமர்சனங்கள் அமைகின்றன. ஆகவே இதுல நாங்கள் இது எல்லாத்தையும் கேட்கத்தான் வேணும். ஆகவே நாங்கள் அதுக்கு பொருத்தமானவாறு அந்த சில செயல்களை அதனுட ஊடாக செலுத்த முடியும். ஆற்றுகையில் நெறியாளனுக்கும் நாடகாசிரியனுக்கும் ஒரு நல்ல துணியாகவும், விசாலமான ஒரு உலகத்தை அவர்களின் புரிதல்களை தாண்டி, அவர்களின் நாங்கள் நினைத்த விடயத்தை தாண்டி வேறு விடயங்களை காட்டுவதாகவும் இந்த நாடக விமர்சனம் அமைகின்றது. சில வேளைகளில் அதையும் தாண்டி அடைய நான் இவ்வாறு யோசிக்கலே, இதுல நல்லா வந்திருக்கே என்று நாங்கள் யோசிக்கிற மாதிரி இந்த விமர்சனங்கள் சில வேளைகளில் அமைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாங்கள் இப்போது அடுத்ததுக்காக வருவோம், அடுத்த விடயத்துக்கு வருவோம். நாடக விமர்சகருக்கு இருக்க வேண்டிய தகமைகள், அதாவது நாங்கள் இப்ப பார்த்துட்டோம் நாடக விமர்சனத்துல முதலாவது நயத்தில் ஊடாக இந்த விமர்சனம் வந்து மேற்கிளம்புகின்றது என்று பார்க்கின்றோம். விமர்சனம் செய்யும் போது, நாடகத்தை விமர்சனம் செய்யும் போது என்னென்னத்தை வந்து நாங்கள் பார்வையிடுவதன் மூலம், என்னென்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் அந்த நாடகத்தை விமர்சனம் செய்யலாம் என்றதை நாங்கள் கற்றுக்கொண்டுட்டோம். அடுத்ததாக இப்போ நாங்கள் இந்த விமர்சகருக்கு இருக்க வேண்டிய தகமைகள், நாங்கள் ஒரு விமர்சனம் செய்ய போகின்றோம், ஒரு படைப்பை வந்து அது நல்லா இருக்கா கூடாக கூடாமல் இருக்கான்னு சொல்ல போகின்றோம் என்று சொன்னால், எங்களுக்கு சில தகமைகள் இருக்க வேண்டும். இருப்பதன் ஊடாகத்தான் நல்ல விமர்சனத்தை நாங்கள் கட்டி அமைக்கலாம். முதலாவது விஷயமாக, நாங்கள் பல்வேறு நாடகங்களை நாங்கள் பார்வையிட வேண்டும். நாடக விமர்சனத்தை நாங்கள் மேற்கொள்றதுக்கு முதல் நாங்கள் பல்வேறுபட்ட நாடகங்களை பார்க்க வேண்டும். பல்வேறுபட்ட நாடகங்களை பார்க்க வேண்டும், பல நாடகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். பல்வேறுபட்ட நாடகங்கள் ஒன்றொன்று பார்த்துட்டு நாங்கள் விமர்சனம் செய்ய இயலாது. பல்வேறுபட்ட நாடகங்களை கணக்க நாங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்பதன் ஊடாகத்தான் முதலாவது அந்த நாடகங்களை பார்த்து நாங்கள் நயக்க பழக வேண்டும், அதாவது நயத்தை ரசிக்க பழக வேண்டும். ரசித்ததன் பிற்பாடுதான் நாங்கள் அதனை விமர்சிக்கலாம் அல்லது விமர்சனம் என்றது எங்களுக்கு ஊடாக வரும். நல்ல ஒரு நயத்தலுக்குரியவர் தான் நல்ல விமர்சனத்தையும் செய்வார். ஆகவே நாங்கள் அந்த நாடகங்களை முதல் நயக்க பழக வேண்டும். புதிது புதிதாக பயின்று, அதாவது நாங்கள் புதுசு புதுசாக கற்று இன்புறும் இயல்புடையவராக இருத்தல் வேண்டும். அதாவது அதை ரசிச்சு நாங்கள் என்ன செய்யணும்டா, அதை திரும்பவும் நாங்கள் நினைச்சட இந்த கட்டம் நல்லா இருந்ததுடாப்பா, அவன் ஒழும்பி வந்தது நல்லா இருந்தது, அவன் போனது நல்லா இருந்தது, அட அவள் ஒரு சொல்லு சொன்னான், அந்த அப்படியான புதிய விடயங்களை நாங்கள் இன்புறும் இயல்புடையவராக நாங்கள் இருத்தல் வேண்டும். அதாவது புதிது புதிதாக பயின்று இன்புறுவராக இருத்தல் வேண்டும். நாடகத்தின் கருவை சரியாக இனங்காண்பவராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது நாடகம் ஒன்று மேடையிறது என்று சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்தியை அவர் கூற விரும்புகின்றார் என்பதை நாங்கள் இனங்காணக்கூடியவராக இருக்கும். நாடகத்தை வறுமனையை பார்த்துட்டு இது ஒரு நாடகம் நல்லா இருக்குது என்று சொல்லுறத நாங்கள் இல்லை, அதன் மூலம் இந்த மக்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார் நாடகாசிரியர் என்றதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். நாடகம் பற்றிய வலிவுகளை, வலிவுகள்ல நன்மையான விடயங்களை, நன்மையான விடயங்கள் தீமையான விடயங்களை மட்டுமே கூறக்கூடாது. அதாவது இது நல்லா இருந்தது, அவள் நடந்தது நல்லா இருந்தது என்றது நல்ல விஷயங்களை மட்டும் கூறக்கூடாது. இதுல குறைபாடாக உள்ள விடயங்களையும் நாங்கள் கூறுதல் வேண்டும். அதனை விட நாடக விமர்சகருக்கு இன்னும் ஒரு விடயம் இருத்தல் வேண்டும், பல நாட்டு நூல்களை கற்றறிந்தவராக இருத்தல் வேண்டும். உதாரணமாக இப்ப நாங்கள் இங்கே ஒரு ஜப்பான் நாடகம் போடப்படுது என்று சொன்னால், கபுக்கியெல்லாம் சரி நோ நாடகமோ சரி போடப்படுது என்று சொன்னால், அங்க சொல்லப்படுற விடயங்கள்ல கபுக்கியிலயோ சரி அல்லது நோ நாடகங்கள்லயோ சரி
அந்த நூல்களை அறிந்தவன் மூலம், அதாவது அந்த நடத்தல், அதாவது நடப்பினம், இருப்பினம், எழும்பினம், இதுகளுக்கெல்லாம் வேறு வேறு அர்த்தங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய கூத்துகளுக்கு, அதாவது கூத்துல வட்டமாக சுற்றி வருதல் என்றால் நாட்டை அவர் அல்லது அந்த தேச விசாரணை செய்து வர்றார் அல்லது தேசத்தை பார்த்து வர்றாருன்னு நாங்கள் சொல்லுவோம். அவ்வாறே இந்த ஜப்பான் நாடக நோ நாடகங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அந்தந்த நூல்களை கற்றறிந்ததன் மூலம் அல்லது அந்த நாட்டு மரபுகளை கற்றறிந்ததன் மூலம்தான் நாங்கள் நாடகம் ஒன்றினை விமர்சனம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எமது நாட்டில எமது நாட்டில போடப்படுற நாடகங்களை மட்டுமே தான் நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடியவராக இருப்போம். பல்வேறு நூல்களை கற்பதன் மூலம்தான் நாங்கள் பல நாட்டு நூல்களை கற்பதன் மூலம்தான் நாடகத்தினுடைய போக்கு அல்லது நாடகத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக உயிர்த்த மனிதர் கூத்து என்ற நாடகத்துல வந்து உயிர்த்த மனிதர் வெளிநாட்டில கற்றுக்கொண்டதன் மூலம்தான் உயிர்த்த மனிதர் கூத்து என்ற நாடகம் பல்வேறுபட்ட உத்திகளை கையாண்டு இந்த நாடகம் வந்து முறையேறப்படுகிறது. ஆகவே வேறு வேறு நாடுகள் சென்று கற்று வருவதன் மூலமும் இந்த நாடகத்தினுடைய நாடகத்துக்குள்ள சொல்லப்படுற விடயத்துக்குள்ள சொல்லப்படுற வடிவங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். ஆகவே அந்த மாற்றங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நூல்களை நாங்கள் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இவ்வாறு நாங்கள் வலிவுகளை கூறி நலிவுகளுக்கான மாற்று வழிகளை முன்வைக்கலாம். இந்த பல்வேறு விதமான நாடகங்களை அல்லது பல்வேறு நாட்டு நூல்களை கற்பதன் மூலம் இன்னும் ஒரு இயல்பிற்கு தமக்கு என்று அமைந்த சில மன இயல்புகளுக்கு அப்பாற்பட்டு, அதாவது நாங்கள் இப்படித்தான் பார்ப்போம், இந்த பாத்திரம் வந்தா இப்படித்தான் இருக்க வேணும் என்ற ஒரு சில கொள்கைகளோட இருக்கு, கொள்கைகளோடு இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக சென்று, அதாவது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராது, குறிப்பிட்ட இனத்தின் தனிப்பட்ட விமர்சனத்துக்கு இரையாகாமல், அதாவது சில நாடகங்கள் பார்த்தால் உடனே சொல்லுவினம் என்னன்னு சொன்னா இது நாட்டு பிரச்சனை, இது வீட்டு பிரச்சனை, இது இந்த வீட்டு பிரச்சனை, இது இந்த வீட்டு பிரச்சனை, இல்ல இந்த நாட்டுக்குரிய பிரச்சனை என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லுவோம். அவ்வாறு இல்லாமல், அதாவது சொந்த விருப்புவர்களுக்கு இடம் தராது, குறிப்பிட்ட இனத்தில் தனிப்பட்ட விமர்சனத்துக்கு இரையாகாமல், தற்காலிக அரசியல் சமுதாய தற்காலம் அரசியல் சமுதாய சூழ்நிலைகளை தாண்டி, அதாவது இந்த அரசியல் சமுதாய சூழ்நிலைகளை தாண்டி எங்களுடைய முடிவுகளோ இது இன்னத்தை தான் சுட்டுகின்றது, இது இன்னத்தை சுட்டவில்லை என்று தைரியமாக முடிவெடுக்க முன்வைக்க வேண்டும். அதான் ஒரு நல்ல விமர்சனத்துக்குரிய அழகு. ஒரு நல்ல நாடக விமர்சகராக நாங்கள் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை நோக்கினோம் என்று சொன்னால், முதலில் சிவதமி சார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முதலில் குறித்த படைப்பின் சார்பாக நின்று படைப்பாளி கூற முற்படும் விடயங்களை, அதாவது ஒரு படைப்பாளி என்னத்தை கூற விரும்புகின்றானோ அவன் சார்பாக நின்று அவன் அந்த படைப்பாளி சொல்ல வந்த முறையை, அதாவது எவ்வாறு எந்த முறையில சொல்றானோ அந்த அனுபவத்தோடு நின்று பார்த்துவிட்டு தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்று சொல்கின்றார். அதனை விட நாடகாசிரியர் நெறியாளர் மற்றும் பார்வையாளர்களை புரிந்து கொண்டு, நாடகாசிரியர் நாடகத்தை எழுதியவர், நெறியாளர் அதனை நெறிப்படுத்தினவர், பார்வையாளர்கள் இவர்களை புரிந்து கொண்டு கால மாற்றத்தோடு தன்னை சரிநிகராக நிறுத்தி கொண்டு, கால மாற்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு காலங்களையும் அந்தந்த காலத்திலே எங்களை நிறுத்தி கொண்டு, அதாவது எந்த காலத்திலே அந்த கலை சொல்லப்படுது, எந்த காலப்பகுதியில் அது சொல்லப்படுது, அந்த காலப்பகுதியில் நின்று கொண்டு கலை என்ற நிலையில் வைத்து நாடகத்தை விமர்சிக்க வேண்டும். உதாரணம் நாங்கள் கோட நாடகத்தை எடுத்தோம்னு சொன்னா, இப்ப பார்த்தோம்னு சொன்னா கோட நாடகம் இப்ப போகுதுன்னு சொன்னா இந்த நிலையில நின்று நாங்கள் பார்க்க கூடாது. கோட நாடகம் எப்பொழுது எழுதப்பட்டு எப்ப மேடையேற்றப்பட்டதோ அந்த காலத்திலே அந்த நாடகம் எவ்வாறு என்ன விடயத்தை சொல்கின்றது என்றதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே அந்த காலத்தில நின்றுதான் நாங்கள் அதனை விமர்சிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதனை விட சமூக இயங்கியலை மனதில் கொண்டு, சமூகம் எவ்வாறு இயங்குகின்றது என்பதை மனதில் கொண்டு, காலம் இடம் செயல் என்ற மும்மையின் ஒருமையை தனது விமர்சன பார்வையில் நிறுத்தினார். அதாவது காலம், நான் முதலாவது சொன்ன மாதிரி கோட நாடகம் எப்போது மேடையேற்றப்பட்டது, எந்த இடத்துல என்ன செயலை சொல்லுது, அதே தன்மையில இப்ப நாங்கள் போடலாமா, இப்ப போட போறோம் என்று சொன்னா இந்த காலத்துக்கு ஏற்றதாக நாங்கள் போடவும். ஆகவே அந்த நிலையில வைத்து கொண்டுதான் நாங்கள் விமர்சனத்தை செய்ய வேண்டும். ஏ எம் நுகுமான் கோடை பற்றிய நாடகத்தை பற்றி கூறும் போது எவ்வாறு கூறுகின்றார் என்றதை பார்ப்போம். நாடகத்தின் கடைசி வரை வாசகனை ஆழ்த்தி வைப்பது அதன் கலையாக்கத்திறன் என்று சொல்றார். அதாவது நாடக தொடக்கத்தில இருந்து முடியும் வரைக்கும் வாசகர்கள் அப்படியே அசையாமல் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அசையலன்னு சொல்றது அதுக்குள்ள அந்த பாத்திரமாக வாழ்ற தன்மைக்குள்ள போகிறார் என்று நுகுமான் சொல்றார். அதை விட கதைப்பொருளின் சீரான வளர்ச்சியும் பாத்திரங்களின் இயல்பான நடத்தையும் குண இயல்பும் முரண்பட்ட பாத்திரங்களின் இயக்கமுமே நாடகத்தின் உயிரென கூறுகின்றார். அந்த உயிர் வந்து அந்த பாத்திரங்கள் எல்லா பாத்திரங்களிலையும் அதன் தன்மையை காணலாம். அதனை விட இது ஒரு கோடையில் நன்கு பேணப்படும், இந்த பாத்திரங்கள் சீரான வளர்ச்சியில போன்றது கோடையில நன்கு பேணப்பட்டுள்ளது. இரண்டா இவர்
பார்த்த காலத்துல வந்து ஏராளமான நாடகங்கள் மேடையாட்டி கொண்டிருந்த காலம். ஆகவே கோடையில் இது பண்ணப்பட்டுள்ளன்னு சொல்ற. கோடை சமூக வாழ்வின் முக்கியமான பிரச்சனைகள் வரலாற்று விளைவுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு யதார்த்த படைப்பாக விளங்குகின்றது என கூறுகின்றார். ஏம் நுகுமார் அவர்கள் கூறும்போது இவ்வாறு கூறுகின்றார். பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமான நாடகங்கள் மேடையேற்றப்பட்டது. ஆகவே அந்த கால அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமான நாடகங்கள் தோற்றம் பெற்றதுடன் பல்வேறு வடிவங்களிலும் தோற்றம் பெறுகிறது. ஆகவே 1985களில் மேடையேற்றப்பட்ட மண் சுமந்த மேனியர் என்ன நாடகத்தினுடைய நாடகத்தினை பார்வையிட்ட பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார். அரங்கில் ஒரே வேளையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல்வேறு செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பலரை காட்டுகின்றதெனில் இதன் மையக்கருவாக நின்று ஒரு சராசரி யாழ்ப்பாண விவசாய குடும்பத்தின் பாடுகள் என்று சொல்லுங்கள். அதாவது அந்த மண் சுமந்த மேனியர் வந்து பல்வேறு குடும்பங்களுடைய செயல்களை காட்டுவது, அது யாழ்ப்பாணத்தில் விவசாய குடும்பங்களுடைய கதைகளையே அது சொல்லுகின்றன்னு சொல்லுகின்றார். விவசாய குடும்பம் அந்த நேரத்தில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இந்த நாடகத்தில் காணப்படுகின்றன. அதாவது விவாகமாகாத பெண் குழந்தை, கடனாளியாக போய் கொண்டிருக்கும் குடும்பத் தலைவர், பல்வேறு மன உளைச்சல்களில் தன்னை இனம் கண்டு கொள்ளும் பயணத்தின் முடிவில் இயக்கத்தில் சேர்ந்து விட்ட மூத்த மகன், இந்த கவலைகளில் அழுத்தப்படுகின்ற தாய், அதாவது மூத்த மகன் சேர்ந்துட்டார் கவலையில அழுத்தப்படுகின்ற தாய், இவர்களின் ஒரே ஒரு நம்பிக்கை சூடராக விளங்குகின்ற அடுத்த வருடம் பரீட்சை எடுக்கும் மகள், இவர்களுடைய அங்கலாய்ப்புக்கும் அவதியுறும் நாடகத்தின் உட்கரு, அந்த தாய், குடும்பமும் என்ற சிலுவையில் அறையப்படும் பாடுகள் தான் நாடகத்தின் உயிர். ஆகவே இந்த ஒவ்வொரு சூழமைவுகள், அதாவது ஒவ்வொரு சம்பவங்கள் தான் அந்த நாடகத்தினுடைய உயிர் என சிவத்தம்பி சார் சொல்றார். இந்த கட்டுரை வந்து மல்லிகையில 1985 பிரசிக்கப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது ஆர்குலர் சோதரன் நாடகம். 2003 நடந்த நாடகம் ஆர்குலர் சோதரன். கால இடவழிகளை விட்டு விட்டு போய் கொண்டிருக்கின்றது நீங்கள் அவதானிக்கலாம். 85-90களில் உயிர்த்த மனிதர் கூத்து வருகின்றது. அதுக்கு பிற்பாடு 2003 நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆர்குலர் சோதரன் நாடகம். ஆர்குலர் சோதரன் நாடகம் வந்து ஒரு நடன நாடகம். வித்தியாசமான விமர்சனங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை உள்ளதால் இது நடன நாடகமாக இருக்கிறது. இந்த நடன நாடகத்தை ஒரு பொதுவான மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் அதாவது பொதுவாக நின்று பார்ப்போர், அதாவது நாடக அரங்கவியலாளனாக இல்லாது பார்த்து அவர் சொன்னிய கூற்று, நடன நாடகத்தின் உருவாக்கத்தில் ஏறக்குரிய 40 பேரின் உழைப்பு நிறைவேறுள்ளார். கிட்டத்தட்ட 40 பேர் அந்த நாடகத்தில் பங்கு பற்றினார்கள். அபிமன்யுவின் நடனம் நாடகத்தின் சோகத்தை நிரப்ப அதன் வழி சென்று பாண்டவர் வரலாறு அறிய அவா ஏற்படுகின்றது. அபிமன்யு பாண்டவர் வரலாறு அவா ஏற்படுகின்றன. ஆகவே இன்னும் ஒரு தூண்டுதலை இந்த பார்ப்பதன் கூட இன்னொரு தூண்டுதலை ஏற்படுத்துகின்றது என்று அந்த அபிமன்யுடைய வரலாறு அறியறதுக்காக நாங்கள் சிந்தனையை தூண்டும் என்று நாடகத்தில் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சிந்தனையை தூண்டுதல் என்றது இங்கு ஏற்பட்டுள்ளது. பாடல்கள் இசை வழி நின்று பார்ப்போரின் செவி வழியை நிறைக்கின்றது. பாடல்கள் இசை வழி நின்று செவி வழியை நிறைத்து நிற்கின்றதாம். இது இளநாட்டில 2003 விமர்சன பகுதியாக வந்தது. ஒரு அரங்கவியலாளனாக ஆர்குலர் சோதரன் நாடகத்தை பார்வையிட்டு ஒருவர், அதாவது தேவானந்த் அவர்கள் அரங்கவியலாளராக இந்த நாடகத்தை பார்வையிடும் போது, இந்நாடகம் தனது வெளிப்பாட்டுக்கு பயன்படுத்திய மொழி வடிவம் என்பன புதியவை. அதாவது அது சொல்லப்பட்ட மொழியும் வடிவமும் புதிதாக இருந்தது. அதிகமாக நாடகத்தன்மையை உள்வாங்கி இவை அசைகின்றன. அதாவது நாடகத்தன்மையை உள்வாங்கி அசை, நடன நாடகமாக இருந்தாலும் நாடகத்தன்மையை உள்வாங்கி அசைகின்றன என்றும், உரையாடல்களுக்கான அபிநயங்கள், உணர்ச்சிகள், மீள நினைப்பு காட்சிகள், எடுத்துரைஞர்கள், வியாக்கியானங்கள், கோரஸ் கதைக்கும் விதம், நடன மாந்தர்கள் என பல்வேறுபட்ட உத்திகள் இதில் கையாளப்பட்டுள்ள மிக நுட்பமாக பின்னப்பட்டுள்ளது. அதில் இசை வந்து மிக நுட்பமாக பின்னப்பட்டுள்ள என்றும், மிக நெகிழ்ச்சித்தன்மை உடையதாகவும் பேசும் பொருளோடு கலந்த இசையும் இசைப்பாடல்களும் பேசுகின்றன. அதாவது இசையும் இசை கதைக்கும் அதில் பேசும், அதில் வித்தியாசமாக காணப்படும். கர்நாடக சங்கீத தளத்தில் நின்று மிக விரிந்த பரப்பில் உலாவரும் இசையை வந்து இசையை மகிழ நினைந்து மகிழ முடியும். இசைக்கு ஏற்றதான முருகையனின் பாடல் வரிகள், அதாவது அந்த இசைக்கு ஏற்றதான முருகையனுடைய பாடல் வரிகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. உதாரணமாக, தேசிய ஓலமெல்லோ ஜார் செய்த பாவமோ, தேசிய உலகமெல்லோ ஜார் செய்த பாவமோ, உலகம் கலகமாகி நைந்ததேன், உலகம் கலகமாகி நைந்ததேன் என அவருடைய பாடல் வரிகள் அதனை சுட்டுகின்றது. இவ்வளவு நேரமும் நாங்கள் நாடக விமர்சனம் பற்றி பார்த்தோம். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் பல்வேறு காலங்களில் எழுந்த நாடகங்களையும் அந்த நாடகங்களின் வடிவங்களையும் நீங்கள் பார்வையிட்டு விமர்சனம் செய்வதன் ஊடாக இந்த விமர்சன பகுதியை, நாடக விமர்சனம் என்ற பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். நல்லது மாணவர்களே,
மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.